ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல மூணு ரோல்ல மூடி போட்ட லஞ்ச் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இது ரன்னிங் ஒயர் கூட. இந்த கூட பின்றதுக்கு நமக்கு மூணு ரோல் ஒயர் தேவைப்படும். எல்லோலயும் கிரீன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் மீந்துருச்சு. இந்த கூட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ மாடல் லாக் போட்டிருக்கேன். சாதாரணமா லாக் போடும் போது ரெண்டு ஒயர் உருட்டு கை இப்படி போட்டு ஜாயின் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த பட்டன் ஹோல் இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரியே போடணும்னு சொல்லிட்டு இதை நான் புதுசா ட்ரை பண்ணிருக்கேன் பாருங்க. இதுக்கு முன்னாடியே ரெண்டு கூடைகள்ல இந்த மாதிரி பட்டன் ஹோல் வச்சு லாக் போட்டிருக்கேன். இந்த நியூ மாடல் லாக்குக்காகவே ஒரு ஹேண்ட் பேக்கும் போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் மேல ஐகார்ல குடுக்கறேன் பாருங்க. இப்ப இந்த மூணு ரோல்ல இந்த லஞ்ச் கூட எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்ப பிகினருக்காக ஒயரை எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கவரை சென்டர்ல இந்த மாதிரி லைட்டா சின்னதா கிழிச்சுக்கோங்க. கிழிச்சுக்கிட்டு இந்த பண்டலை சுத்தி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சின்ன நூல் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் இந்த சிசரை வச்சு இந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கும் இந்த ஒயர் எடுங்க. ஓரத்தில் இருக்கிற ஒயர் எடுத்தீங்கன்னா சிக்கு விழுந்துரும். ஸோ சென்டர்ல இருக்கிற இந்த ஒயரை எடுத்து நமக்கு தேவையான ஒயரை நம்ம இப்படியே கட் பண்ண போறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, ஏழரை. இந்த கூட பின்றதுக்கு ஏழரை அடி ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக்குக்காக மட்டும் எட்டரை அடியில் ஆறு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இங்கே மேலேயும் அங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ ஒரு ஒயர் நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஒரு ஒயரை அடையாளமாக வச்சு மீதி தேவையான ஒயர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஒயர் எப்படி கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி தான் ஒயர் கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி ஏழரை அடியில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரீனில் ஏழு ஒயர் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லோவில் ஆறு ஒயர் எட்டரை அடியில் கட் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். க்ரீன்லேயும் எல்லோலேயும் ஏழரை அடி ஏழரை அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோவில் வந்துட்டு ஆறு ஒயர் மட்டும் லாக் பண்ணுறதுக்காக எட்டரை அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லாக் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா ஒயர்ஸையும் ஏழரை அடியிலேயே கட் பண்ணிடலாம். அப்புறம் கட் பண்ண ஒயர் போக பாருங்கள். இந்த பண்டலில் இவ்வளோ தான், ஒரு கால் ரோல் அளவுக்கு தான் இந்த ஒயர் இருக்குது. தேவையான அளவுக்கு இந்த ஒயரை வெளியே எடுத்துகிட்டு ஒரு கயிறோ இந்த மாதிரி ஒரு ஒயரோ வச்சு கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சு பின்னால் தான் நம்மளால் முறுக்கல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பின்ன முடியும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ரோலோட இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயர் தான். இப்போ ஒன்று, ரெண்டு, மூணு, மூணேகால் அடி. மூணேகால் அடிக்கு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இது வந்துட்டு கூடையோட சைடு வால் போடுறதுக்காக மூணேகால் அடி ஒயரை முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்டாக இருக்கிறத பின் பக்கமாகவும் இந்த மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் நாட் போட போகிறோம். க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஏழரை அடியில், அந்த ஒயரை சரி சமமாக மடித்து இப்படி ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன். இப்படி ரைட் ஹேண்ட் லூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின் பக்கம் சுற்றி வரும் இந்த க்ரீன் ஒயர். இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மூணேகால் அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரோலோட ஜாயிண்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து எல்லோ ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், எல்லோ ஒயர் சரி சமமாக மடித்து இந்த லூப்பில் எப்படி போடணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின் பக்கம் சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது நம்ம ரெண்டு நாட் போட்டாச்சு. இந்த நாட்டையும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே சரியாக இருக்குது. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மூணாவது எல்லோ ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஒரு க்ரீனு மூணு எல்லோ, ஒரு க்ரீனு மூணு எல்லோன்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நாலாவது வந்துட்டு எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி மூணு எல்லோ வேண்டாம், நாலு நாலு எல்லோ வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நாலு நாலு எல்லோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்போ அடுத்து அஞ்சாவது க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அஞ்சு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் மூணு எல்லோ ஒரு க்ரீன் மட்டும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒன்பது ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம லாக் பின்னுவோம் இல்லையா, அந்த லாக்குக்காக நம்ம எட்டரை அடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கேலில் எட்டரை அடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஒரு அடி இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரை இந்த இடத்துல இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இங்கேருந்து சரிசமமாக நம்ம மடிக்கணும். ஒரு பக்கம் ஒரு அடி பெருசாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இப்படி மடித்து இந்த இடத்த சென்டராக வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஒரு அடி பெருசாக இருக்கு இல்லையா, அதை முன் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க.
சின்னதாக இருக்கிறத பின்பக்கம் வர மாதிரி வச்சு நாட் போடுங்க. ஏன்னா வந்துட்டு கீழ்ப்பக்கத்தில் தான் நம்ம மூடி போட போகிறோம், மூடியில் தான் அந்த லாக் வரணும் இல்லையா, கீழ்ப்பக்கத்தில் தான் நமக்கு மூடி வரும். ஸோ ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு கீழ்ப்பக்கத்தில் தான் நமக்கு இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நாட் போட்டுட்டு இப்போது இது சரி சமமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அடி ஒயர் நமக்கு பெருசாகவும் ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் சின்னதாகவும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கு அப்புறம் கூட இது கரெக்டாக தான் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் பின்னும்போது ஒயர் நமக்கு பத்தாமல் போயிடும். இப்போ ஒரு அடி கரெக்டாக இருக்குது. நம்ம சாதாரணமாக கூட போடும்போது சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் எத்தனை வருஷம் பின்னுறமோ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் அத்தனை வருஷம் பின்னுவோம். ஆனால் இந்த கூடையில் மேலே மட்டும்தான் பின்ன போகிறோம், கீழே வந்துட்டு பின்னக்கூடாது. ஏன்னா இந்த பக்கத்தில் தான் நம்ம மூடி பின்ன போகிறோம். ஓகேவா, இப்போ 8 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டாவது ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே இந்த ரெண்டாவது ஒயரையும் மேல் பக்கம் போகிற ஒயருக்கு அளந்து இப்படி விட்டுருங்க. இப்படி அளந்து விட்டுட்டு இப்படி மடிங்க. மடிக்கும் போது சின்ன பக்கம் பின்பக்கமாகவும் பெரிய பக்கம் முன்பக்கம் வர மாதிரி இப்படி வச்சு நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டால் தான் ஒரு அடி ஒயர் நமக்கு கீழ்ப்பக்கத்தில் வரும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி தான் 6 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்கமான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது. இந்த ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி இந்த ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா லாக் பின்னும்போது நமக்கு ஒயரை பத்தாமல் போயிடும். இப்போ இது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயர் அளவுக்கு அளந்து இப்படி விட்டுருங்க. இப்படி மேல் பக்கம் விட்டுட்டு இப்படி சரியாக இப்படி மடிக்கணும். மடிக்கும்போது சின்ன பக்கம் பின் பக்கமாகவும் அந்த 1 அடி ஒயர் முன் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி நம்ம நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இந்த 3 ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ இதே மாதிரி சென்டரில் 7.5 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், க்ரீன் ஒயர். இந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு 8.5 அடி நம்ம கட் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா லாக் பின்னும்போது இந்த ஒயரை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். 2 வருஷம் மட்டும்தான் நம்ம பின்னுவோம் அந்த லாக் பின்னும்போது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு 7.5 அடி எடுத்தாலே போதும். இப்போ இதே மாதிரி இன்னும் 3 ஒயர் இருக்கும் எல்லோ ஒயர், இந்த ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9 ஒயர் 7.5 அடி கட் பண்ண ஒயர், அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஒயர் பாருங்கள் 6 ஒயர் மட்டும் 8.5 அடி கட் பண்ண ஒயர், கீழ்ப்பக்கத்தில் 1 அடி பெருசாகவும் மேல் பக்கத்தில் 1 அடி சின்னதாகவும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ சேம் இதே மாதிரியே இன்னும் வந்துட்டு 1 க்ரீனு 3 எல்லோ 1 க்ரீனு 3 எல்லோன்னு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இது கீழே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு பக்கத்தில் மட்டும் மூடி பின்றதுக்காக இந்த மாதிரி இடையில இந்த எல்லோ ஒயர் 6 ஒயர் மட்டும் நமக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். ஓகேவா, மிடில் இந்த மாதிரி இருக்கும், அப்போ தான் இந்த மாதிரி லாக் நம்மளால் பின்ன முடியும். மற்றபடி மற்ற எல்லா ஒயர்ஸையும் சரிசமமாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1 வருஷம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு விட்டால் மாதிரியே 3.5 அடி ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, ரைட் சைடு சைட் வல் போடுறதுக்காக. இப்போ 1 வருஷம் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கீழ்ப்பக்கத்தில் நம்ம பின்னவே கூடாது, கீழ்ப்பக்கத்தில் தான் நம்ம மூடி பின்ன போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக முடி போட்டு வச்சுருங்க. இப்போ மேல் பக்கத்தில் மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். ஓகேவா, பேஸில் மொத்தம் 11 வருஷம் வரைக்கும் போட போகிறோம். எல்லோவில் 3 வருஷம், க்ரீனில் 1 வருஷம், எல்லோவில் 1 வருஷம், க்ரீனில் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போ 1 எல்லோ 1 வருஷம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போது அதே மாதிரி 2வது எல்லோ 1 வருஷம் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை 3.5 அடிக்கு சைடில் இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம இந்த பேஸோட 2வது 1 வருஷம் பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த 1 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக இந்த 2 வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா, இந்த மூடி போட்ட கூட பின்னணும்னு நினச்சிங்கன்னா 1 சைடு மட்டும்தான் பின்னிட்டு வரணும். நார்மலான ஒரு கூடை நீங்கள் பின்ன போகிறீங்கன்னா சென்டர் 1 வருஷம் போடுறீங்களா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் எத்தனை வருஷம் போடுறீங்களோ அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் அத்தனை வருஷம் போடணும். ஓகேவா, மூடி போட்ட குடைக்கும் சாதாரண குடைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம், வேறு வித்தியாசம் எதுவுமே இல்லை. மற்றபடி நார்மலாக எப்படி கூட பின்னுவோ சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். உங்களுக்கு நியூ மாடல் லாக் வேணும்னு நினச்சிங்கனாக்கா மிடில் வந்துட்டு நீங்கள் இந்த சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு 1 அடி ஒயரை எக்ஸ்ட்ரா வந்துட்டு விட்டுட்டு பின்னணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த 2 வரைக்கும் நாட் போடணும். இந்த 1 வருஷம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் சைட்லேயும் இந்த 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட போகிறோம். நம்ம கூட பின்னும் போது இந்த மாதிரி ஒயர் முறுக்கள் அதிகமாக வரும். இந்த மாதிரி முறுக்களை எப்படி சரி செஞ்சுட்டு பின்னுறதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 2 வருஷம் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு 3வது 1 வருஷம் நம்ம பின்னுறோம்.
ரைட் சைடில் முனைகள் அடி ஒயரை அளந்து இந்த மாதிரி விட்டுருங்க. முனைகள் அடின்றது மூணு அடி விட்ட அளவுக்கு கூட போதும். ஏன்னா பீனர் வந்துட்டு ஒயர் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் முனைகள் அடி சொல்லியிருக்கேன். இப்போ லெஃப்ட் வந்துட்டு முனைகள் அடி விட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ ரெண்டாவது நாட் போட்டிருக்கோம், இது மூணாவது நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போட்டுட்டு ரைட் சைட்லேயும் முனைகள் அடி ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் முனைகள் அடி ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இப்போ மூணு வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம தெரியாமையே இந்த சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் வந்துட்டு பின்னிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பின்னும்போது முடி பின்னும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். ஸோ மேல் பக்கத்தில் மட்டும்தான் பின்னணும், கீழ்ப்பக்கத்தில் பின்னக்கூடாது. நம்ம தெரியாமல் பின்னிடுவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் அடையாளத்துக்கு முடி போட்டு வச்சிருக்கேன். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோவில் மூணு வருஷம் பின்னியாச்சு. இப்போ க்ரீன் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலரில் ஒரு வருஷம் நம்ம பின்ன போகிறோம். அப்புறம் எல்லோவில் மூணு வருஷம், க்ரீனில் ஒரு வருஷம், எல்லோவில் மூணு வருஷம். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாக 11 வருஷம் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நீங்களே போடணும் 11 வருஷம் வரைக்கும். ஓகேவா, நீங்கள் பீனர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கூடை பின்னுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த ரன்னிங் ஒயர் கூடையிலேயே ரொம்ப குட்டியாக வந்துட்டு கூடைகள் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், குட்டி கூடை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரோல் மூணு ரோல் கூடைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பெரிய குடைகள்லாம் பின்னணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த பேஸ் ஃபுல்லாக 11 வருஷம் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே செக்டு டிசைன் நமக்கு வந்துருச்சு. இப்போ பேஸ் போட்டு முடிச்சாச்சு, அடுத்து சைட் வால் நம்ம போட போகிறோம். இந்த சைட் வால் போடுறதுக்கு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலரில் மூணு வருஷம் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். ஸோ க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நம்ம பின்னிட்டு வர போகிறோம். ஒயரை கட் பண்ணாமல் பின்ன போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த வரிசையில் எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி சைடில் விட்டுட்டு நம்ம நாட் போட போகிறோம். இந்த குட்டி ஒயரை லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ இந்த க்ரீன் நாட்டில் இருந்து பாருங்கள் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடுறோம். பேஸ் போடும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் முனைகள் அடி ஒயரை விட்டு நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லையா, சைட் வால் போடும்போது அந்த மாதிரி பின்னக்கூடாது. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல சுற்றி வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே பின்ன பின்ன அந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ கூடையோட சைட் வால் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நாலு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் போடுறோம் அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி போடும்போது பாருங்கள் மூணு நாட் சேர்ந்தா மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் நமக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், மூணு நாட் சேர்ந்தா மாதிரி வரும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நம்ம நாட் போட்டே வரப்போகிறோம். இது தான் வந்துட்டு மூளை திருப்பறது, முக்க திருப்பறது, கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மினி பேஸ்கெட் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ரோல் ரெண்டு ரோல் மூணு ரோல்னு எத்தனை ரோல் கூட போட்டாலும் சரி, பேஸும் சைடு வாலும் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். இது வரைக்கும் போடுவோம். அதுக்கப்புறம் இது மூணாவது கார்னர், இது டர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம போடுவோம். இதே மாதிரி இந்த ஒயர் வரைக்கும் நம்ம போடணும். இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, இது ஃபஸ்ட்டு கார்னர், இங்கேருந்து இது செகண்ட் கார்னர், இங்கேருந்து இது தேர்ட் கார்னர், இங்கேருந்து இது ஃபோர்த்து கார்னர், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கூடையோட சைட் வாலில் ஒரு ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இதே மாதிரி இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மேலே வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு லூப் இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போதும் இல்லையா, இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாடு டைட் ஆயிடும். இப்போ பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது, ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும்.
லேடர் நாட் போடாமல் போட்டோம்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு வராது. இப்போ இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அடுத்து மூணு எல்லோ ரவுண்டு நம்ம போட போகிறோம். எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த குடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி தான் இந்த கூடை ஃபுல்லாகவே போட போகிறோம். மூணு ரவுண்டு வந்துட்டு எல்லோ ரவுண்டு போட்டோம்னா ஒரு ரவுண்டு க்ரீன் ரவுண்டு போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த கூடை ஃபுல்லாகவே அந்த கரெக்டாக அந்த செக் டிசைன் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு மூணு ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த எல்லோ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது. இப்போது இந்த எல்லோ ரன்னிங் ஒயரை இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சைடில் வந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி விட்டுருங்க. அதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் தனித்தனியாக லேடர் நாட் போடணும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் வந்துட்டு இதையும் கேட்பாங்க, ஒரு ஒரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக லேடர் நாட் போடணுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். அப்போ தான் வந்துட்டு கூடையோட ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டே வரணும். இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கும். மறுபடியும் லேடர் நாட் போட போகிறோம். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த மேல் பக்கம் போகிற இந்த லூப்பில் போடணும். இப்போது இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி விழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி விழுங்க. நாட் டைட் ஆயிரும். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் லேடர் நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ எல்லோவில் ரெண்டாவது ரவுண்டு நம்ம போட போகிறோம். இந்த நாட்டில் நம்ம லேடர் நாட் போட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ கூடையோட சைட் வால் வந்துட்டு மூணாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வரணும். இந்த மூணாவது ரவுண்டு போட்டு முடித்ததுக்கு அப்புறமும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த கூடையோட சைட் வால் ஃபுல்லாகவே பின்னணும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு மூணு ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லோ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி இதையுமே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த ஒரு நாட்டில் மட்டும் சொருகிறது காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருகிருங்க. சொருகி முடிச்சுட்டு அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஒரு ரவுண்டு மட்டும் பின்ன போகிறோம். இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னிட்டு அதுக்கப்புறம் எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு மூணு ரவுண்டு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இன்னும் ஒரு முறை இந்த ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த பேஸ் ஆகட்டும் சைட் வால் ஆகட்டும் இந்த மாதிரி தான் பின்னணும்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் பின்னிக்கலாம். இப்போ மூணு வரிசை எல்லோ வரிசை, ஒரு வரிசை க்ரீன் வரிசை போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் மூணு வரிசை எல்லோ வரிசை, மூணு வரிசை க்ரீன் வரிசை, அந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடையை நீங்கள் எப்படி பின்னுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மூடி எப்படி பின்னுறது, லாக் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதே மாதிரி க்ரீனில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு எல்லோ ரவுண்டு ஒரு க்ரீன் ரவுண்டு, ஒரு மூணு எல்லோ ரவுண்டு மூணு க்ரீன் ரவுண்டுன்னு இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே போடணும். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு அடுத்து மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். சைட் வாலில் மொத்தம் 18 ரவுண்டு வரைக்கும் போட்டிருக்கோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக வந்துட்டு எல்லோவில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போது இந்த எல்லோ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது மூடி பின்னுறதுக்கு முன்னாடி இது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். அப்போ தான் மூடியை நம்மளால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பின்ன முடியும். இல்லை இந்த குட்டி குட்டி ஒயர்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த ஆறு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம லாக் பின்ன போகிறோம். இப்போ இந்த மூடியும் லாக்கும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர்ஸை நம்ம சொருகி விட போகிறோம். இப்போ ஒரு ஒயர் மட்டும் சொருகி விடுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் மட்டும் நம்ம சொருகி விட போகிறோம். சொருகி விடும்போது அந்த எல்லோ ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை உள் பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து சொருகணும். இப்போது இந்த நாட்டில் இந்த ஒன்று ரெண்டு இந்த மூணாவது நாட்டிலேருந்து நம்ம சொருகி விட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் இந்த ஒரு வரிசை நமக்கு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு போகும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகி விட்டுருங்க. ஒயரை கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுறது. மினி குடையில் ரொம்ப கிளியராக காமிச்சிருப்பேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும்.
கூட உங்களுக்கு இதை விட ஹைட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நம்ம 7.5 அடி ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 8.5 அடி ஒயரை கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைட்டாக கூடையை போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 3.5 ரோல் வரைக்கும் ஒயர் உங்களுக்கு தேவைப்படும். இப்போது இந்த பக்கத்தில் தான் நம்ம மூடி பீன போகிறோம். மூடி எப்படி பீன்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடைசியாக வந்துட்டு எல்லோவில் ஒரு ரவுண்டு இருக்குது இல்லையா, இப்போது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இன்னும் ஒரு 2 வரிசை நம்ம பீன போகிறோம். அதுக்கப்புறம் க்ரீனில் 1 வரிசை, 3 yellow வரிசை, மூடிலையும் இதே மாதிரி தான் பின்னணும். இந்த மூடி பின்னுறதை 2 டைப்பில் நீங்கள் பின்னலாம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 1 வரிசை ஃபுல்லாகவே பின்னுவோம். பின்னிட்டு அந்த சைடில் வந்துட்டு ஒயரை கட் பண்ணியும் பின்னலாம், இல்லை கட் பண்ணாமையும் பின்னலாம். இந்த சைடில் எங்கள் தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறப்போ நான் எப்படி பின்னியிருப்பேன்னா, மூடியில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே மடித்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பின்னியிருப்பேன். இந்த லாக் அந்த மெத்தடில் தான் பின்னுவேன். அந்த மாதிரியும் பின்னிக்கலாம். இல்லை நிறைய ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆக வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ஒயரை கட் பண்ணியும் பின்னலாம். அந்த ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ஒயரை கட் பண்ணி பின்னிக்காமிக்க சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அந்த சகோதரிக்காக இந்த கூடையில் வந்துட்டு சைடில் ஒயரை நான் கட் பண்ணி பின்ன போகிறேன். இப்போ இதே மாதிரி இந்த 1 வரிசை வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சைடில் 1.5 அடி வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை விட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ 3வது வரிசை இதே மாதிரி பின்னணும். இதே மாதிரி தான் இந்த மூடி ஃபுல்லாகவே பின்னணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சொருகி விடுற அளவுக்கு இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருந்தீங்க நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 1 வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்டு சைட்லேயும் சின்னதாக ஒயரை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரன்னிங் ஒயரை சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. பீனருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன், அடுத்து க்ரீனில் 1 வரிசை, அதுக்கப்புறம் எல்லோவில் 3 வரிசை, க்ரீனில் 1 வரிசை, எல்லோவில் 3 வரிசை, இதே மாதிரி இந்த மூடி ஃபுல்லாகவே பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மூடி நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லாக் பின்னுறதுக்காக இங்கே மிடில் வந்துட்டு 6 yellow wire வச்சு பின்னோம் இல்லையா, அந்த ஒயர் பாருங்கள் இந்த அளவுக்கு 1 அடி நமக்கு பெருசாக இருக்கும். இந்த 6 ஒயரை தவிர மீதி எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி ஸ்ட்ரைட்டில், சைடில் இருக்கிற ஒயரை இப்படி சைடில், எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ லாக் பின்னுறதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் தான் நம்ம லாக் பின்ன போகிறோம். இந்த க்ரீன் ஒயர் இந்த அளவுக்கு குட்டியாக இருக்கும். இந்த க்ரீன் ஒயரை யூஸ் பண்ணி 2 வரிசை மட்டும் தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த மூடியில் எப்படி பின்னோம் அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட போகிறோம். 7 knot நம்ம போட போகிறோம். இந்த லாக் ஃபுல்லாகவே நான் வெறும் எல்லோ கலர் ஒயர் மட்டும் வச்சு பின்னியிருக்கேன். இந்த லாக்லேயும் நீங்கள் வேணும்னாக்கா இடையில வந்துட்டு க்ரீன் கலரில் 1 வரிசை கூட பின்னிக்கலாம். 3 yellow 1 வரிசை க்ரீனு, 3 yellow 1 வரிசை க்ரீனு நீங்கள் பின்னிக்கலாம். ஆனால் நான் லாக் வந்துட்டு கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே எல்லோ கலர் ஒயர் வச்சே பின்னியிருக்கேன். முதல் முறையே என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் டிசைன் பண்ண கூடைகளுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்னு. அதில் நிறைய புது விதமான கூடைகள் ஐடியாஸ் எல்லாமே இருக்கும், பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 1 வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். உள் பக்கமாக இப்படி கொண்டு போய் இப்படி மடிச்சுக்கோங்க. பின்பக்கத்தில் இப்படி கொண்டு போகும்போது அந்த ஒயர் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இப்படி வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் 1 knot போடுறோம். ஓகே, 1 knot போட்டாச்சு. இப்போது 2வது knot போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி சுற்றுவோம் இல்லையா, சுத்தும் போது பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் இதோடு சேர்த்து வச்சு இப்படி சுற்றணும். இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டு இந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் நாட் போடணும். இந்த மாதிரி பின்னும்போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒயரை சொருகி விட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 2வது knot பின்பக்கம் இருக்கிற ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன். இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் மூடியும் பின்னிக்கலாம். இப்போ அடுத்து இந்த க்ரீன் ஒயரை வச்சு இந்த இடத்துல 1 knot போட போகிறோம். இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், பின் பக்கம் விட்டோம் இல்லையா, அதே ஒயரோட சேர்த்து வச்சு இப்படி நம்ம நாட் போடுறோம். எப்பவும் போல தான் நாட் போடுறோம். பின் பக்கம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை சுற்றி நம்ம நாட் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி உடன் ஹேண்டில் ஒரு நியூ மாடல் பம்ப்கின் பேஸ்கெட் போட்டிருப்பேன், அதுக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு லாக் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் உடன் ஹேண்டில் அந்த கைப்பிடிப்புன்னு இல்லையா, அந்த கைப்பிடிப்புன்ற இடத்துலையும் இந்த மாதிரி ஐடியாவில் தான் இதை நான் போட்டிருப்பேன். இது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் இது நான் பின்னது.
ரெகுலராக நீங்கள் குடைகள் பின்னிக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஒயர் வேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடி ஒயர், முக்கா அடி ஒயர், இந்த மாதிரி ஒயர்களை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், கீ செயின்ஸ், இந்த ஃபிஷ் மாடலில் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சேலும் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இல்லை மேலே ஐகார்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயரை கட் பண்ணாமல் இப்போ இந்த ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ பின்னி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதே ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போகிறோம். இந்த க்ரீன் ஒயர் இருக்குல்லையே அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ பட்டன் ஹோல்க்காக இப்போ இந்த மூணு ஒயரில் மட்டும்தான் நம்ம நாட் போட போகிறோம். இதில் தான் வந்துட்டு நமக்கு அந்த ஹோல்ஸ் வரும். இப்போ மிடலில் இருக்கிற இந்த நாட் போடும்போது பாருங்கள் பின் பக்கம் சுற்றி வந்துச்சு இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து வச்சு சுற்றி நம்ம நாட் போடுறோம். இப்போ இதில் ஒரு நாட் போட்டாச்சு. இதில் எப்பவும் போல் நார்மலாக வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட் நாட்லேயும் செகண்ட் நாட்லேயும் நார்மலாக நாட் போட்டுக்கோங்க. மிடலில் போடுறீங்க இல்லையா அது மட்டும் வந்துட்டு பின் பக்கம் சுற்றி வர இந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போது நாலாவது ரவுண்டு இப்படி பின் பக்கமாக இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட் நாட் வந்துட்டு நார்மலாக போடுறேன். இப்போ இந்த ரெண்டாவது நாட் பாருங்கள் பின் பக்கம் சுற்றி வர்றது இல்லையா, இந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம நாட் போடுறோம். இப்போ போட்டுட்டு இந்த மூணாவது நாட்டை எப்பவும் போல் நம்ம போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த பட்டன் ஹோல் வர இடத்துல நாலு வருஷம் வரைக்கும் பின்ன போகிறேன். அந்த பட்டனாக வந்துட்டு அந்த ஹார்ட் ஷேப் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் வச்சுருக்கேன். அந்த ஹார்ட் ஷேப்புக்கு நாலு வருஷம் இந்த பட்டன் ஹோல் வந்துட்டு போட்டாலே போதும். இதை விட சின்னதாக வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த பட்டன் வைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஹோலை வந்துட்டு பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூணு ஒயரை மட்டும் வச்சு நாலு வருஷம் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த நாலு வருஷம் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நாலு வருஷம் பின்ன போகிறோம். அது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த ஒரு வருஷம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நாலு வருஷம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த எண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் இதே மாதிரி ஒரு ஒயரை சொருகி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் நாலு வருஷம் பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன், ஏன்னா பிகினருக்கு வந்துட்டு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மூணு ஒயரில் மட்டும்தான் நம்ம நாலு வருஷம் பின்ன போகிறோம். ஒன் சைடு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்ன போகிறோம். இப்போது ரெண்டாவது நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி மூணாவது நாட் போடுறோம். மூணாவது நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணாமல் அப்படியே பின் பக்கமாக இப்படி கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போயிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் இங்கே நாட் போடுறோம், நார்மலாக போடுறோம். இந்த ரெண்டாவது நாட்டு அதாவது மிடில் இருக்கிற இந்த நாட் போடும்போது மட்டும் நம்ம பின் பக்கம் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து இப்படி வச்சு நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நாலு வரிசை பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் ஹோலோட இந்த லாக் எப்படி பின்னுறதுன்னு இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி நாலு வருஷம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் இந்த குட்டி குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் மூணு மூணு ஒயரை வச்சு நாலு நாலு வருஷம் பின்னிருக்கும். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே ஃபஸ்ட்லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ கீழே எப்படி க்ரீனில் ரெண்டு வருஷம் நம்ம சேர்த்து வச்சு போட்டோம், அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நம்ம பின்ன போகிறோம். ஓகே, இப்போ மூணு நாட் போட்டாச்சு. இப்போ நாலாவது நாட் வந்துட்டு ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க. முக்கால் அடி ஒயரை வச்சு இந்த க்ரீன் ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். கீழ்ப்பக்கத்தில் வந்துட்டு சொருகி விடுற அளவுக்கு சின்னதாக விட்டுக்கோங்க. மேல் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரோட சேர்த்து நம்ம ஒரு மூணு வருஷம் வரைக்கும் பின்ன போகிறோம். உங்களோட இஷ்டம் தான், எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பின்னுறதா இருந்தால் பின்னிக்கலாம். இந்த மாதிரி பின்னதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பட்டன் ஹோல் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற இந்த மூணு ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். இப்போ நாட் போட்டுட்டு இந்த பக்கமும் ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொருகி விட தான் போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே பின் பக்கமாக இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறோம். இப்போ ரெண்டாவது நாட்டு மூணாவது நாட்டு அதாவது மிடில் இருக்கிற நாட்டு எல்லாத்தையுமே பின் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம நாட் போடுறோம், அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லஞ்ச் குடைகள் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய மாடல்ஸில் லஞ்ச் கூட வீடியோஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கையும் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாடல் கூட வேணுமோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் ஒயர் இடையில சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை வச்சு ஒரு மூணு ரவுண்டு வரைக்கும் பின்னாலே போதும். இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு பின்னிட்டு இருக்கோம். இதே மாதிரியே மூணாவது ரவுண்டு நீங்களே பின்னிக்கோங்க. ஓகேவா, பின்னி முடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற குட்டி குட்டி ஒயர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டிங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான மூடி போட்டு லஞ்சு கூட நமக்கு ரெடி ஆயிரும். நார்மலாக வந்துட்டு ஒரு மூணு ரோல் கூட ஒரு 350 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்ட கூடையை நீங்கள் 500 வரைக்கும் சேல் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி நியூ மாடல் லாக் வேறு போடுறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தனியாக வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். குறைஞ்ச ஒயரில் வந்துட்டு அதிக லாபத்துக்கு இந்த மாதிரி கூடைகளை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரெண்டு ரவுண்டு பின்னி காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு பின்னணும், மூணு ரவுண்டு இதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூணு ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி ஒயர் எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். ஒயர்ஸ் எப்படி சொருகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். மேலே போகிற ஒயரை கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடித்து சொருகணும், அவ்வளோதான். இதே மாதிரி பாருங்கள், எல்லா ஒயர்ஸும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டனாக வந்துட்டு இந்த ஹார்ட் தான் பின்னி வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதே பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடுச்சு. இந்த ஹார்ட் பின்னுறதையும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ இதுக்காகவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப கிளியர் வீடியோ. இந்த மாதிரி ஹார்ட் ஐடியா வச்சு தான் அந்த ஃபிஷ் கீ செயின் போட்டிருப்பேன். இந்த ஹார்ட் ஐடியாவில் தான் அந்த ஃப்ளவர்ஸும் பின்னியிருப்பேன். அது எல்லாமே மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இல்லை நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பட்டன் ஹோலுக்கு நேராக சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துக்கிட்டு ஒரு 3/4 அடி ஒயரில் இந்த மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பை கோர்த்து உள்ளுக்குள்ளே நாட் போடும். நாட் போடும்போது டைட்டாக பிடிச்சி நாட் போடாதீங்க, இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் இந்த பட்டன் அவுத்து மாற்றுறதுக்கு முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். லூஸாக விட்டு இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு இந்த ஒயரையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுறாதீங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பட்டன் அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த பட்டனை போட்டுட்டு நம்மளால் எடுக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இந்த மூடி போட்ட லஞ்சு கூட மூணு ரோலில் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கூடைக்கு வந்துட்டு 5.5 அடியில் 4 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நிறைய விதமான ஹேண்டில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் இருக்கு, நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.